வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஹரியானாவில் பஞ்சாப் மாநில எல்லையில் சாலைக்கு சீல் வைப்பு. குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மறுநாள் டெல்லியை நோக்கி விவசாயிகளின் நெடும் பயண அறிவிப்பை அடுத்து பாதுகாப்பு படையினர் குவிப்பு. டெல்லியில் உள்ள திக்ரி எல்லையில் இரும்பு முள் வேலிகள், கான்கிரீட் தடுப்புகள் தயார். நாளை மறுநாள் விவசாயிகள் பேரணி அறிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை. டெல்லியை நோக்கிய விவசாய சங்கங்களின் பேரணி அறிவிப்பு எதிரொலி. சண்டிகரில் நாளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மத்திய அமைச்சர்கள் அழைப்பு. மத்திய பிரதேசத்தில் மக்கள் நலத்திட்டங்களை தொடக்கி வைக்க வந்த பிரதமர் மோடிக்கு மலர்களை தூவி வரவேற்பு. பிச்சே 10 வருஷம் ஆஜ் பூரா தேஷ் ஆதிவாசி महोत्सव मना रहा है. आज पूरा देश आदिवासी संस्कृति से उनके हमारे मोर्चे के राष्ट्रीय अध्यक्ष आदरणीय समीर उराव जी पारंपरिक उड़ी तलैपाहि अणिवित्तु सिरप्पिप्पु जी का स्वागत करें, जोरदार ताली बजाएं, अभिनंदन करें. कांग्रेस கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் மட்டுமே ஏழைகளின் நினைவு வரும். மத்திய பிரதேச பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி காட்டம். சத்தீஸ்கரில் 2வது நாளாக ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரை. ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு நடைபயணம். மதம் சாதியின் பெயரால் பரப்பப்படும் வெறுப்புணர்வு நாட்டை வீழ்ச்சியடையவே செய்யும். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. அயோத்தி ராமர் கோயிலில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வழிபாடு. அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை அழைத்து வந்து சிறப்பு தரிசனம். ஹைதராபாத்திலிருந்து பீகார் புறப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நிதிஷ் தலைமையிலான ஆட்சி மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் புறப்பட்டனர். பஞ்சாபில் தனித்து போட்டியிட பாஜக முடிவு. சிரோமணி அகாலிதளம் கட்சியுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என தகவல். உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற பெயரில் பரப்புரை கூட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்த திமுக முடிவு. 16 முதல் 18 தேதி வரை பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்படும் என அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் 6 மாவட்ட மீனவர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி முழக்கம். திருப்பூரில் 1191 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய குடிநீர் திட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலோ பாஜகவுடனோ கூட்டணியில் இல்லை.
அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தாமல் பழுதான சாலைகளை சீரமைக்கவில்லை என குற்றச்சாட்டு. வரும் 16ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கிளாம்பாக்கத்தில் 2வது நாளாக பயணிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்த பயணிகள் பிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல மணி நேரமாக காத்திருந்த பெண் பயணி கொந்தளிப்பு. போதிய பேருந்துகள் இல்லை என கூறி மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர்கள் சிவசங்கர், சேகர் பாபு ஆகியோர் ஆய்வு. பயணிகளின் குறைகளை நிவர்த்தி செய்வது குறித்து அதிகாரிகளுடன் பார்வை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர்கள் ஆய்வின் போது குறுக்கிட்ட பயணிகள் போதிய பேருந்து வசதி இல்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம். கிளாம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களாக நடைபெறும் போராட்டத்தில் உள்நோக்கம் இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் தூண்டுதலால் போராட்டம் நடைபெறுகிறதோ என சந்தேகம் எழுவதாக புகார். இந்த 12 மணிக்கு மேல வந்து ஒரு 200 பேர் திடீரென்று வந்து நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது. இங்கே அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்ற செய்தியை பரப்பினால் அவர்கள் மீண்டும் ஆம்னி பேருந்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. சேலத்தில் கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம். விவசாயிகள், தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பு மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். திமுக எம்பி ஆர் ராசா வாய்க்கு வாஸ்து சரியில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசியவர்கள் விளங்கியதாக வரலாறு இல்லை என்றும் சாடல். பேசியவர் எவனும் விளங்கியதாக வரலாறே கிடையாது. ராஜா வாய்க்கு வாஸ்து சரியில்லை, அதனாலதான் நீங்க வந்து தலைவரை போய் பேசியிருக்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தீராம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. சேரி வந்த காளைகளை பாய்ந்து வந்து அடக்க முயன்ற வீரர்கள். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதை செய்யும் பொறுப்பு 5வது சீக்கிய படையிடம் இருந்து கூர்கா ரைபிள்ஸ் பிரிவுக்கு மாற்றம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு வீரர்களின் மரியாதையை ஏற்றார்.
राष्ट्रपति अंगरक्षक की टोली इसके लीडर है रिसालदार महिपाल सिंह सिख रेजिमेंट के कंटिंजेंट कमांडर मेजर विकास सांगवान ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் குவியும் சுற்றுலா பயணிகள் பனியில் விளையாடி மக்கள் உற்சாகம் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் பொறுப்பேற்பு ஆளுநர் பஹு சௌஹான் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் ஒடிசாவில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த பிஜு ஜனதாதள எம்பி ரமேஷ் மஜியின் கார் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி சென்னை அண்ணாநகரில் நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா நடிப்பதை நிறுத்திவிட்டீர்களா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு டென்ஷன் பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை பங்கேற்ற பரதநாட்டியம் உலக சாதனைக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை கண்டு பார்வையாளர்கள் ரசிப்பு தஞ்சாவூர் வடக்கு வாசல் பால தண்டாயுதபாணி கோவில் குடமுடுக்கு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் விமர்சையாக நடைபெற்ற கோயில் குடமுழக்குகள் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பார்த்து பரவசம் தூத்துக்குடி லூர்துமாழ்புரம் புனித லூர்தன்னை ஆலய பெருவிழா கூட்டுத் திருப்பலி திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்